வணக்கம்மா. இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் இப்போது நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி தவறுகள் நடக்குது? ஈஸியாக பெண்கள் எந்த வலையிலனாலும் விழுந்துடுறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது இருக்குது. அதோட மனைவி பிடிக்கலைன்னா ஒரு கணவனுக்கு எவ்வளோ கோபம் வருது, மனைவி செய்கிற காரியம் பிடிக்கலைன்னா அந்த கணவருக்கு எவ்வளோ கோபம் வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஈரோட்டில் நடந்த இந்த சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஈரோட்டில் ஒரு நல்ல குடும்பம், அவங்க பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான். அவர் பேர் தட்சிணாமூர்த்தி, அந்த பொண்ணு பேர் லோகநாயகி. இவங்க ரெண்டு பேரும் 18 வருஷம் ஆச்சு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி. இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது, மூத்தது பையன், அடுத்தது பொண்ணு, 16, 15. இவ்வளவுக்குள்ள பிள்ளைங்க, வாலிப பருவத்தில் பிள்ளைங்க இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன நடந்துருச்சுன்னா, அவங்க மனைவியை வந்து காவல்துறை, அதாவது காவல்துறை, இப்போ மகளிர் காவல்துறையிலேருந்து வந்து அந்த பெண்ணை அந்த வீட்டுக்குள்ளே போய் காப்பாற்றி, அந்த நேரம் தட்சிணாமூர்த்தி இல்லாத நேரம் அந்த பொண்ணை வந்து ஜீப்பில் ஏற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க வீட்டை விட்டு. அந்த நேரம் இந்த தகவல் தெரிஞ்சு தட்சிணாமூர்த்திங்கிறவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, 2-வீலரில் வந்துட்டார். வந்த உடனே அந்த பொண்ணை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அவர் காவல்துறையிலேருந்து மீட்டு, என்னுடைய மனைவியை என்கிட்ட கொடுங்க, ஏன் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வம்பு பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்ற வந்தவங்க வந்து, விடமாட்டோம், நாங்கள் அந்த பொண்ணை கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறோம், நீங்கள் அங்கே வந்து பேசி உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து அந்த பொண்ணை மீட்டு அங்கே காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் அங்கே காவல் நிலையத்தில் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கணவனும் மனைவியுமாக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சில காலமாக அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, 18 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. சில காலமாக ராத்திரியெல்லாம் ரொம்ப மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கிறது, அதோட ரொம்ப ஷாட்டிங் பண்ணுறது, ராவல்லாம் முழிச்சிருந்து. இப்படி அடிக்கடி அவங்க இந்த மாதிரி நிறைய இரவில் இந்த மாதிரி செய்திகள், இந்த மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவங்களுடைய மொபைலை எடுத்து பார்த்துருக்காரு. அதில் வந்து நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 4 நண்பர்களோடு இவங்க பழக்கத்தில் இருந்திருக்காங்க. மொபைலில் பேசுகிறது, ராத்திரி பேசுகிறது, அதோட அவங்களோட ஷாட்டிங் பண்ணுறது, இப்படிலாம் அவங்க இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அவர் மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை கேட்க மாட்டேன், நான் வந்து அவங்களோட பேசுவேன், சாட்டிங் பண்ணுவேன், ஏன் நான் அழகாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் என்னை விரும்புகிறாங்க, அது உங்களுக்கு பொறுக்கலை, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி என்னை கண்டிஷன் போடுறீங்க, அதனால் நான் அவங்கக்கிட்ட பேசத்தான் செய்வேன் அப்படின்னு முரண்டு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் அழகாக இருக்கேன், அதனால தான் எல்லோரும் என்னை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த பெண்ணினுடைய முடியை கட் பண்ணிட்டார், தலைமுடியை. அது பெரிய குற்றம். ஒரு பெண்ணினுடைய தலையை வந்து மொட்டையடிக்கிறதுங்கிறது பெரிய குற்றம். அது அந்த மாதிரி ஒரு பெரிய குற்றத்தை அவர் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டார். எந்த விதமான ஒரு அந்த பொண்ணுகிட்ட ஒரு போனோம் எதுவும் கிடைக்காத அளவுக்கு, யாரையும் அவங்க சந்தித்து பேச முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்தி வச்சிட்டார். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அந்த பெண் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எப்படியோ ஒரு மொபைலை வாங்கி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கள அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்கார் வந்து இப்படி சிறைப்படுத்தி வச்சுருக்காரு, என் தலையை மொட்டையடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தோடனே, அதில் சில ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க நேரடியாக வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை மீட்டுட்டாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு அவர் எவ்வளவு கேட்டாலும் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பெண் விரும்பினா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் விருப்பம் இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பெண் வந்து, என்னை வந்து இவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டார், அதனால் என் மேலே இல்லாத பழியெல்லாம் போட்டு என் மேலே வீணாக சந்தேகப்பட்டுட்டார், இனிமேல் நான் இவரோட வாழவே மாட்டேன்,
நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமாக அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. இனிமேல் நான் அவரை விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பொண்ணு மாறிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம், இவ்வளோ தூரம் இந்த இவ்வளவும் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் வந்து அவருடைய கணவர் தான். அவங்க செஞ்சது எவ்வளவோ தவறு, அது வந்து தவறு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கணவருக்கு தெரியாமல் மற்ற ஆண்களோட பேசுறது, தவறான முறையில் பேசுறது, ஸ்டார்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. அதுவும் ரெண்டு குழந்தைகளுக்கு, அதுவும் வாலிப பசங்களான பிறகு ஒரு தாய் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது பெரிய தவறு. ஆனால் அதை வந்து அவர் முறைப்படி கையாளணும். அதை விட்டுட்டு தலையை வந்து மொட்டையடிக்கிறது அவர் செய்த பெரிய குற்றம். அதுக்கு தான் இன்றைக்கி அவர் மனைவியை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். அவர் பிரிஞ்சாலும் பிள்ளைகளுக்கும் தாய் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டார். மனைவியானவள் ஒரு குற்றம் செஞ்சால் சட்டப்படி என்ன செய்யணும்னா, போய் அவங்க அம்மா அப்பாட்ட எவிடன்ஸோட காட்டணும், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இப்படிலாம் செய்கிறாங்க, இது தவறு, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள சத்தம் போடுங்க, அவங்கள இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னோட சேர்ந்து நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, நம்ம வந்து தீர்ப்பளிக்கக்கூடாது. எந்த குற்றத்துக்கும் நம்ம வந்து நீதிபதியாக ஆயிடக்கூடாது. அதுக்கு நிறைய வெளியே அவங்க தாய் தகப்பன் உறவுகள் இருக்காங்க, அப்படியும் முடியலன்னா காவல் நிலையம் இருக்குது, அப்படியாவது சொல்லணுமே தவிர, இவர் அந்த பெண்ணை தனி அறையில் பூட்டி வச்சு மொட்டை போட்டு யாரையும் சந்திக்க முடியாத அளவுக்கு செஞ்சு அது ஒரு பெரிய குற்றம் செஞ்சதுனால இன்றைக்கி அவரோட அந்த பெண் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பெண் செஞ்சதும் குற்றம்தான். கணவன் கண்டிக்கும்போது சரி இனிமேல் நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்ட்டு, இல்லை இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரம் கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது. பெண்களும் என்ன செய்கிறாங்கன்னா சொல் பேச்சு கேட்குறது கிடையாது, நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கும்போது தான் ஆண்களுக்கும், ஒரு சில ஆண்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுவாங்க, சில ஆண்கள் ஆத்திரத்தில் இந்த மாதிரி அறிவு இழந்து செயல்களையெல்லாம் செஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பொறுமை தான் எப்பயும் கடலினும் பெரிது. அது ஒன்று உறவுகள் பெற்றவங்ககிட்ட சொல்லணும், இல்லைன்னா காவல்துறை அணுகணும். ரெண்டும் இல்லையா டைவர்ட்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும். இப்போ தான் ஈஸியாக டைவர்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்குரிய காரணத்தை காட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டைவர்ட்ஸ் பண்ணிட்டா இன்றைக்கி அவரை வந்து சமுதாயமே போற்றும். இன்றைக்கி இப்போ பாருங்கள், சமுதாயம் வந்து அவரை இப்படி ஒரு பெண்ணை தலையை மொட்டையடித்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பெண்கள் இந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாது, ஆண்களும் இதே மாதிரி கோபப்படக்கூடாது, கோபத்தில் அறிவு இழக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.